ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சக்கரியா ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வைஃப் ஸ்வாப்பிங், அது வைஃப் ஷேரிங், ட்ரேடிங், எக்ஸ்சேஞ்ச், அந்த பண்ட மாற்று முறை முன்னாடி இருக்குல்ல அதே மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை எடுக்கிறோம்னா, இன்றைக்கி கேரளாவில் டூ டேஸ் பேக் ஒரு பெண் பிள்ளை, ஒரு மனைவி ஒரு புருஷன் மேலே ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என் புருஷன் கம்பல் பண்ணுறாங்க வைஃப் ஸ்வாப்பிங்க்கு, ஷேரிங்காக, ஸ்விங்கிங்னு சொல்லுவாங்க, இது ஒரு வேர்டு இருக்குது, ஸ்விங்கிங்னு, ஸ்விங்கிங்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ போலீஸ் அதை என்கொயரி பண்ணப்போ ரொம்ப ஷாக்டு, பிகாஸ் ஆஃப் சோசியல் மீடியா த்ரூவாக ஏறக்குறைய 5000 மெம்பர்ஸ் அதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் ஹை லெவல் பிஸ்னஸ் மேன்ஸோட ஃபேமிலிஸ், அப்புறம் மீடியம் லெவல் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி தான். ஸோ இன்னும் இந்த கேஸ் இப்போ தான் கொஞ்சம் சூடாக போயிட்டுருக்கு, இப்போது 2 days தான் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கோட்டயம் மாவட்டத்தில் கொளிஞ்சம்பாறைங்கிற ஒரு இடத்துல இந்த சம்பவம் நடந்துகிட்ருக்கு. சோசியல் மீடியா த்ரூவாக, ஆன்லைன் த்ரூவாக தான் இது அதிகமாக பண்ணுறாங்க. இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன் த்ரூவாக எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு எல்லா மெம்பர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு, அப்புறமா ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் அப்புறம் லாட்ஜ் அந்த மாதிரிலாம் போகாமல் ஒரு பர்டிகுலர் வீட்டிலேயே அந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணும்போது அந்த பார்ட்டியில் ஷேர் பண்ணுறதுக்காக எல்லா கப்பலும் வருவாங்க, அங்கே தான் அவங்களோட டீனிங் எல்லாமே நடக்கும். இது இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் கேரளாவில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி ஏறக்குறைய பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸுகள் பல நம்ம நாட்டில் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் நம்மளுடைய மேஜர் சிட்டிஸ் லைக் டெல்லி, பெங்களூர், மும்பை, கல்கட்டா இந்த மாதிரி இடங்கள்லாம் இது ரொம்ப அதிகமாகவே நடந்துகிட்ருக்கு. ஈவன் இன்டர்நேஷ்னல் லெவல்லும் நடந்துகிட்ருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா, இத்தாலியில் மட்டும்தான் இதுக்கு அலௌடு இருக்குது லீகலி, மற்ற எல்லா நாடுகள்லையும் இல்லீகல் தான் இது. ஓகே, ஏறக்குறைய அகமதாபாத், மும்பை, மும்பையில் ஒரு அதிகமாகவே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, அந்த கிளப்ஸ் எல்லாம் இருக்குது, இதுக்காக தனி கிளப் இருக்குது, ஆன்லைன் த்ரூவாக பண்ணுறாங்க, இது போர்ட்டல் வச்சு பண்ணுறாங்க, இது ஆஃப்லைன் த்ரூவாக பண்ணுறாங்க, கேதரிங்கில் தான் இவங்க எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு இது. சில இது ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்க, சில இது அன்ஃபோர்ஸ்டாக இருக்குது, நடந்துகிட்ருக்கு. இன்னைக்குள்ள ரெக்கார்டிகளி பார்த்தோம்னா, அனலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா, ஏறக்குறைய 27% திருமணமானவங்க இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கங்கிறதா ரெக்கார்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. இந்த கல்ச்சர் எப்படி வந்துச்சுன்னா, 16th century ஏறக்குறைய 16th century இந்த கல்ச்சர் எப்படி வருதுன்னா, இரண்டு நபர்கள் கிடையாது, ஒரு எட்வர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளோடும், அப்புறம் ஒரு பிரிட்டிஷ் நேஷனாலிட்டி, அவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்க ஒய்ஃப்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ தே கோன் ஃபார் த அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆச்சு, பாப்புலர் ஆன பின்னாடி, இது ரொம்ப ஹெவியாக ரொம்ப பாப்புலர் ஆன பின்னாடி நிறைய மக்கள் இதில் இன்வால்வ் ஆக தொடங்கினாங்க. இது இதோட கல்ச்சருங்கிறது யூரோப்பியன் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. வேர்ல்டு வார் டூவில் நிறைய பைலட்டுடைய பைலட்ஸ் இறந்ததுனால அவங்களுடைய ஃபேமிலி டேக் கேர் பண்ணுறதுக்காக இந்த வாய்ஸ் ஸ்விங்கிங் அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பண்ணாங்க. யூஎஸில் இது ரொம்ப அதிகமாகவே நடந்துகிட்டு இருந்துச்சு. வேர்ல்டு வார் டூ டைமில் தான் இது ரொம்ப அதிகமாக பிக்கப் ஆச்சு. இதில் என்ன இதுன்னு சொன்னால், மற்ற ப்ராஸ்டிடியூஷன் அந்த மாதிரி போகும்போது அதில் அன்சேஃப் டிசீஸ் வர்றதுனால இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது ஒரு தெரிஞ்ச ட்ரஸ்டட் ஒரு இதாக வருதுனால இது என்ன பண்ணுறாங்க, இதை கொஞ்சம் மாடர்னாக கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா இடம் எல்லா மார்க்கெட்லேயுமே இது நடந்துட்டு தான் இருக்குது. ஹிடனாக இந்தியாவில் எல்லா மேஜர் சிட்டிஸ்லையும் இது பெருசாகவே நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைல் பண்ண கேஸ்லேயே அப்போவே அலர்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. அப்போ ஒரு கேஸ் தான், ரெண்டு கேஸ் தான் சொல்லி ஃபைல் பண்ண கேஸுகளை தூசுத்தட்டமாக போலீஸ்காரங்க அதை ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காதனால தான் இது கொஞ்சம் இந்த கல்ச்சர் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது பிரிட்டிஷோடைய 2003 தான் ஸ்டீஃபன் லாம்பர்ட்னு சொல்லிட்டு சேனல் 4 பிரிட்டிஷ் சேனல் லைவ் சேனலில் இருக்கும். ஓகே, இந்த பிரிட்டிஷ் லைவ் சேனலில் 2003 மிஸ்டர் எட்வர்ட் லாம்பர்ட் இவங்க சேனல் 4 அந்த சேனலில் லைவாகவே இந்த ப்ரோக்ராமை, அதாவது வைஃப் ஸ்விங்கிங் ஸ்வாப்பிங்கை லைவ் காஸ்ட் பண்ணுறாங்க.
டெரியாஸ் பண்ணி அது ஒரு ரொம்ப ஃபேமஸாக கொண்டு வந்த ஆளே அவர் தான். சரியா, பிரிட்டிஷில். அதனால தான் அந்த நேஷ்னாலிட்டிஸ் எல்லாம் அது அவ்வளோவா பெருசாக பேசப்படல. அது மாதிரி அகமதாபாத், மும்பை அந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்களுக்கு அதிகமாகவே இது கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப டீப்பாக யாருமே இதை உன்னிப்பாக கவனிக்க தவறியதன் விளைவு தான் இப்போ உள்ள மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே, கிளப்ஸ், பெரிய மேஜர் கிளப்ஸ் ஆகட்டும், பெரிய பார்ட்டிஸ் ஆகட்டும், இங்கே எல்லாமே இதோடைய ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறமா இந்த இதில் இன்னொரு சிஸ்டம் இருக்குது, இந்த தாய்லாந்து, சிங்கப்பூர் இங்கெல்லாம் நம்ம டூரிஸ்ட் போவாங்க தெரியல, இந்த டூரிஸ்ட் போகிற இடங்களில் இந்த ஒய்ஸ் ஸ்விங்கிங், அதாவது அதே மெத்தடை எப்படி கொடுக்குறாங்கன்னா டெம்பரரி ஒய்ஸாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு பெண்ணை புக் பண்ணுவாங்க, ஒரு ஒய்ஃபை புக் பண்ணுவாங்க, அந்த பிள்ளை ஒரு ஒய்ஃப் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இட் இஸ் டெம்பரரி ஒய்ஃப்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது தாய்லாந்து, சிங்கப்பூர் அந்த மாதிரி ஏரியாக்களில் இது அதிகமாக இருக்குது. ஸோ இது சப்ஜெக்ட். இன்னும் கேரளாவில் அந்த கோட்டயத்தில் நடந்து பார்த்தோம்னா, கோட்டயம்ங்கிறது ஒரு பெரிய ரிச்சஸ் சிட்டி டிஸ்ட்ரிக்னு சொல்லலாம் நம்ம கேரளா பொறுத்த வரைக்கும், கொச்சின், கோட்டயம் இதெல்லாம். ஸோ இவங்களுடைய கல்ச்சரில் இது ரொம்ப ஹை ஏ கிரேட் பீப்புள்னு நினைக்கிறேன், தட் மீன் ஃபினான்சியலி ஹை சவுண்ட் உள்ள பீப்புள் தான் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போலீஸ் என்கொயரி நடந்துகிட்ருக்கு. ஸோ நாங்களும் என்கொயரி பண்ணிகிட்ருக்கோம். வெகு விரைவில் மீண்டும் அதிகமான செய்திகளுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.